வணக்கம் இடமளம் நேர்களே. ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது நாளாக தான் தெரியுது. ஏன்னா புது பிரச்சனைகள் பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம் நம்ம தினமும். அதுவும் குறிப்பாக அரசியல்னு எடுத்துக்கிட்டால் வந்து புது பிரச்சனைகள் உருவாக்கப்படுது அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்னொரு ஒரு விஷயம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தப்பி தவறி பிக் பாஸ்க்குள்ளே போயிருக்க வேண்டிய கிஷோர் கேசாமி அவர்களை வந்து மீட்டெடுத்து தொடர்ந்து நம்ம டெய்லி வந்து அரசியல் நிகழ்வு பேசணும், அவரை நம்ம மிஸ் பண்ணுவோம், 100 நாள் எப்படி அவரை விடுறது அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருப்பார். அவரை மீட்டெடுத்து இன்றைக்கி இடமளமில் தொடர்ந்து நான் வந்து கேள்வியில் கேட்க போகிறேன். மிக்க நன்றி நீங்கள் பிக் பாஸில் போகாமல் தவிர்த்துட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கிறதுக்கு. நாங்கள் பிக் பாஸில் போகாததுக்கு முக்கியமான காரணம் வந்து கமல்ஹாசன் அங்கே இல்லை, இருந்தால் அவர் கலாச்சிருக்கு. ஏன் விஜய் சேதுபதி மட்டும் உங்களுக்கு என்ன? அவருக்கு 2-3 ப்ரோக்ராமில் எல்லா ஷோ அந்த ஷோலாம் சொருகிக்குச்சு ஃபுல்லாக. ஆமாம், டிவி ஷோஸ் நான் வாட்ச் பண்ணுறது கிடையாது. பட் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷோ அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா குக்கிங்னா இட் டாக்ஸ் அபவுட் சம் டேலண்ட், ஒரு ஸ்பெசிஃபிக் டேலண்ட். பிக் பாஸ்ன்றது ஐ திங்க் இட்ஸ் அன் ஆல்ரவுண்ட் ஷோ. அதாவது எல்லாருக்கும் என்னென்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, டேலண்ட் இருக்குது, எல்லாத்தையுமே ஆல்ரவுண்ட் ஷோன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து எப்படி ஷைன் ஆக போகிறாருன்னு பார்க்கணும். பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிஸ்லாம் இருக்காங்க நிறைய பேர் யூடியூப்பில் பொலிட்டிக்கல் விஷயங்களை பற்றி பேசுகிறவங்க. ஸோ நாங்கள் ஒரு ஃபேண்டசி பிக் பாஸ் வந்து நேற்று பேசிகிட்டு இருந்தோம், இவங்கெல்லாம் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதை இங்கே வந்து வெளிப்படுத்த போகிறதில்ல, பட் நான் யார் யாரெல்லாம் நினச்சிருப்பேன், யாரை ஹோஸ்ட்டாக போட்டிருப்போன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து வரப்போகிற வேட்டையின் படத்தோட டிக்கெட் வந்து கிஷோர் கேசாமியர்கள் செலவில் நான் உங்களுக்கு வந்து அனுப்பி வைப்பேன். யா ரைட், இன்றைக்கி ஜோக்ஸ் அப்பார்ட் உள்ளே வந்துடுவோம். திருப்பியும் பார்த்தீங்களா, இந்த என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் அரசியலை பற்றி பேசவே முடியாது போல இருக்குது. எனக்கு வடிவேல் தான் ஞாபகம் வர்றாரு. ஏன்னா திமுகவோட ஆட்சியில் அந்த 2011 அப்போ வந்து வடிவேல் அவர்களை உள்ளே கூப்பிட்டுட்டு வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராகவும் வந்து அதிமுகவுக்கு எதிராகவும் பிரச்சாரம் பண்ண வச்சாங்க. அதே மாதிரி இப்போ வந்து பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து தமிழக அரசியலில் வந்து உள்ளே இழுக்கப்பட்டிருக்கார். ஏன்னா நேற்று வந்து திருச்சி சிவாவுடைய அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பேசிகிட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடியே என்ன நியூஸ்லாம் வந்துச்சு, நான் ஏன் வடிவேல் கூட கம்பேர் பண்ணுறேன்னா, விஜய்க்கு எதிராக வந்து பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து ஒரு இந்த பிரச்சார பீரங்கியாக வந்து களமாக இருக்கலான்னு திமுக திட்டமிட்டுருக்கிறதா தெரியுது. அவர் வந்து நேற்று திருச்சி சிவாவோட அந்த புத்தக வெளியீட்டு வேளையில் என்ன சொல்கிறார் குறிப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒருத்தர் வந்து நாட்டோட ஒற்றுமையை பற்றி பேசுகிறாரு, இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லி பவன் கல்யாணம் வந்து சாடியும் உதயநிதி அவர்களை வந்து எலெக்ட் பண்ணியும் வந்து பேசியிருந்தார். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன நாட்டோட ஒற்றுமையை பற்றி பேசினாரா? உதயநிதிக்கும் நாட்டோடைய ஒற்றுமைக்கும் என்ன சம்பந்தம்? உதயநிதி வைக்கக்கூடிய கொள்கை என்ன? உதயநிதியோட கொள்கை கோட்பாடு என்ன? சமத்துவம். என்ன சமத்துவம்? மக்களுக்கு எல்லா மத்தியும் அந்த படிநிலை இல்லாமல் நேசிதான் பார்த்தோம். நம்ம விழுப்புரத்தில் ஒரு பஞ்சாயத்து தலைவியால் சேர் கூட போட முடியல உட்காரத்துக்கு அப்படின்றது. இல்லை அதுவும் நான் உங்ககிட்ட கேட்கணுன்ற பார்க்க வேண்டிய இடத்துல தான் வந்து உதயநிதி இருக்காரே தவிர்த்து, நீ வந்து நாட்டுடைய என்ன சொல்கிறது ஒற்றுமைக்காகலாம் நீ யோசிக்கிற அளவுக்குலாம் நீ அந்தளவுக்குலாம் போக வேண்டாம். உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டமான ஆர் இங்கே அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒன்றான விழுப்புரத்தில் நடக்கிற கேவலத்தை போய் முதல்ல சரி பண்ணு, அப்புறம் நீ நாட்டோட ஒற்றுமையை பற்றிலாம் பேசலாம். சரியா? ஸோ அண்ட் திமுகவுக்கும் நாட்டோடைய ஒற்றுமைக்கும் எந்த காலத்தில் சம்பந்தம் இருந்திருக்கு? இல்லை நீங்கள் எடுத்துட்டீங்க இந்த விஷயத்தை, அதனால் நான் கேட்டுறேன் எப்படிங்க இன்னும் இந்த மாதிரியான அவலங்கள்லாம் வந்து நடக்குது? ஏன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டைம் கேப்குள்ளே ஏதாவது ஒரு ஊராட்சி மன்றத்தில், ஏதாவது ஒரு நகரசபை கூட்டத்தில் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்தவங்கள திருப்பியும் அந்த பப்ளிக்லேயே வச்சு ஷேம் பண்ணுறாங்க. இன்றைய காலகட்டத்தில் வந்து அது யாராவது ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தோ இல்லை வீடியோ எடுத்தோ கூட போட்டுறாங்க, நியூஸ்லேயும் வருது. எப்படி என்ன தைரியத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் புரியவே இல்லை. கோர் ஆஃப் தி இஷ்யூக்குள்ளே நீங்கள் போகாமல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது நடந்தது, 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது நடந்தது அப்படின்னு போகிறதுனால தான் இங்கே பிரச்சனையே இன்னும் நடக்குது. கோர் ஆஃப் தி இஷ்யூ என்னென்னா, நீங்கள் சென்னையிலேருந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் தாண்டி வெளியில் போனீங்கன்னா என்னால் உங்களிடம் இரட்டை குறை முறை இருப்பதை காண்பிக்க முடியும். இது கொஞ்சம் டூ எக்ஸாஜரேட்டடாக, நான் எக்ஸாஜரேட்டே பண்ணல. ஐ கேன் ஷோ யூ. நீங்கள் போன உடனே உங்களை ஏற இறங்க பார்ப்பாங்க. அப்புறம் இங்கே கிளாஸு இந்த கிளாஸில் குடிக்கிறீங்களா பிளாஸ்டிக் கிளாஸான்னு கேட்பாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதிலை வச்சே அவங்க அனுமானிப்பாங்க. இப்படிலாம் நிறைய இருக்குது. சரியா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே சாதி ஒழிப்பு என்பது என்ன, எதுவாக பார்க்கப்படுகிறது? சாதி ஒழிப்பு என்பது ஈவேராவை கொண்டாடுவதும், இதை சொல்கிறதுனால நான் ஈவேராவை வெறுக்கலை, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், நான் ஈவேராவை வெறுக்கலை. சாதி ஒழிப்பு என்பது ஈவேரா மண்டா அப்படின்னு சொல்கிறதும், பிராமணர்களை திட்டுவதும் தான் சாதி ஒழிப்பு என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவல்ல சாதி ஒழிப்பு. இங்கே நீங்கள் சாதி பாகுபாடுகளை களைய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் கோர் ப்ராப்ளம்குள்ளே போங்க. கோர் இஷ்யூஸ் என்ன அப்படின்றத பாருங்கள். அப்போ அங்கே நீங்கள் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம், விளங்கி கொள்ளலாம். இடைநிலை சாதிகள் என்று
அறியப்படுகின்றன. இந்த இடைநிலை சாதின்றதே எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. சாதி சாதி தான் இல்லைன்னா இடைநிலை பேக்வர்ட் காஸ்ட்டை மீன் பண்ணி அப்படி சொல்கிறாங்க போல. ஐ டோன்ட் நோ ஃப்ரம் வேர் தே கெட் த டெர்மினாலஜி, பட் ஈவன் தென் அப்படி அறியப்படுவதனால் நான் அதை சொல்கிறேன். அப்போ அவர்களுடைய அவர்களுக்கு எதிராக உங்களால் அறச்சீற்றத்தை கொண்டு வர முடியுமா? மறைமுகமாக நீங்கள் பிராமணர்கள் மட்டும் சரி, மறைமுகமாகவும் நேரடியாகவும் நீங்கள் பிராமணர்களை வந்து திட்டிகிட்ருக்கீங்க. இப்போ இந்த இரட்டை குவளை முறை என்பதை பிராமணர்கள் எங்கேயாவது கடைபிடிக்கிறார்களா? அவர்கள் எங்காவது உங்களிடம் வந்து திணிக்கிறார்களா? கேட்டால் அவர்கள் வீட்டுக்குள்ளே அனுமதிப்பது இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் வீடு என்பது ப்ரைவேட் ஸ்பேஸ், யாரை அனுமதிக்கணும் யாரை அனுமதிக்கக்கூடாது என்பது அவர்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். சரியா? நான் கேட்குறது இந்த மாதிரி பொதுவிடங்களில் இப்போ இரட்டை குவளை முறை போல் அல்லது ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதியினரை ஒதுக்கி வைப்பது போன்ற அந்த நிலை இருக்கு இல்லையா? அந்த நிலை எப்போ மாறப்போகுது? தாம்பரத்துக்கிட்ட நீங்கள் சென்னையிலேருந்து எவ்வளோ தூரம்? பார்ட் ஆஃப் சென்னை தான் இப்போது. தாம்பரம் இஸ் நாட் அவே. இப்போ சென்னை தாம்பரம் இஸ் பார்ட் ஆஃப் சென்னை. தாம்பரம்ல இது நடந்ததா இல்லையா? ஒரு அம்மன் கோவிலில் வீதி உள்ளாவுக்கு வந்து அந்த அவர்களுடைய அதாவது காலனி தலித் மக்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதிக்குள்ளே அது வருது இல்லை, வர வைக்கணும், அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு சாதியினர் மீது குற்றச்சாட்டு வைத்தார்களா இல்லையா? வைக்கும்பொழுது நீங்கள் அதை எதற்காக பேச மறுக்கிறீர்கள்? இதில் என்ன விஷயம்னா, நந்தன் ஒரு படம் வந்ததுங்க, இப்போ கூட வந்து சிஎம் அவர்களுடைய ஃபோட்டோலாம் பயன்படுத்தியிருந்தாலும் ஒரு சின்ன சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. அந்த நந்தன் படத்தோட கருவே இதுதான். என்னதான் வந்து பதவியில் நிறையா இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தலித் மக்கள் இருந்தாலும் அவங்கள எப்படி வந்து ஒதுக்குறாங்க ஒடுக்குறாங்க, ஒரு பேரின் அளவிலே வந்து அந்த கட்சியில் ஒரு பிரதிநிதியாக வச்சுருக்காங்களே தவிர்த்து அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் இல்லை, அவங்களுக்கு உரிதான மரியாதை வந்து கொடுக்கப்படலை அப்படிங்கிறத அந்த படம் பேசியிருக்கு. இன்னும் ஓடிட்டுருக்கு அந்த படம். பேரலி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி விஷயம் நடக்குது. சக அமைச்சர்களே எப்படி நடத்தினாங்கன்னு நம்ம பார்த்தோம், குறிப்பிட்ட சாதியினரே எப்படிலாம் நடத்தினாங்கன்றதை நம்ம பார்த்தோம், சர்ச்சையும் ஆனது. சரியா? இது வந்து ஏதோ ஒரு அரசியல் காழ்ப்புனால மட்டும் நம்ம பேசக்கூடிய விஷயம் கிடையாது. இது அவர்களுடைய உள்ளக்கிடக்கில் இருக்கக்கூடிய விஷயம், ஆர் அவர்களுடைய டீப் இன்சைட் தெம், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம வெளியில் வந்து சொல்கிறோம். அப்போ நீங்கள் இந்த பாகுபாட்டை எப்படி களைவீங்க? தமிழ்நாட்டில் சாதிகளே இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால, ஆர் சாதி பெயரை நாங்கள் போட்டுக்கொள்வதில்லை அப்படின்னு சொல்கிறதுனால சாதி பாகுபாடுகள் களைந்து விட்டதா? நம்மளே நம்ம ஏமாற்றிக்கிற மாதிரி இன்னும் அதிகமாக இருக்குன்ற நான். சரி, அப்போ இன்னும் அதிகமாக இருக்குன்னு பொழுது இந்த பாகுபாட்டை களைவதற்கு நீங்கள் உண்மையில் என்ன செய்தீர்கள்? உதயநிதி என்ன செய்தார்? அதை மாமன்னன் ஒரு படத்தில் நடித்தார் அப்படின்னு சொல்லிடலாமா? இவ்வளோதான் இவங்களுடைய என்ன சொல்கிறது முயற்சி. அதற்கு மேலே வேறு என்ன செய்தார்? அதுக்கு முன்னாடி நெஞ்சுக்கு நீதின்னு ஒரு படம் கூட நடித்தார். அடுத்தது இல்லை, இது எல்லாமே சாதிய ஏற்றத்தாழ்வுகள் பற்றி பேசக்கூடிய ஒரு படம். நீ படத்தில் நடிச்சா முடிஞ்சு போச்சா? இப்போதான் களத்தில் இறங்கி செயல்பட்டு இருக்கா? படத்துலேயே நடிக்க வேண்டியதே அரசியலுக்கு வர. எந்த களத்தில் இறங்கி செயல்பட்டார் இவர்? வேங்கை வயலுக்கு போனாரா? எப்போ? இல்லை, எனக்கு தெரிஞ்சு உதயநிதி அவர்கள் பப்ளிக்ல இது வரைக்கும் மற்ற அமைச்சர்கள் அவங்களோட சக அமைச்சர்கள் நடந்திருக்கிற மாதிரி யார்கிட்டயும் வந்து கீழ்த்தரமாவோ சாதிய பாகுபாடு பார்த்து நடந்து நான் பார்த்ததில்ல. இப்போ உதயநிதி மட்டும் நடந்துக்கலாம் பரவாயில்ல, ஏன்னா அவங்க தந்தை கூட கவுடாவான்னு கேட்டிருப்பாரு, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. உதயநிதி நடந்துக்கிட்டா மட்டும்தான் பார்க்கணும். உதயநிதியோட சகாக்கள், அமைச்சரவை சகாக்கள் அல்லது மற்றவர்கள் செய்வதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். இல்லை, அதான் பழைய விஷக்கிளைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி விட்டுட்டே இருக்கு. விஷக்கிளைகளா? அவங்க கிளைகள்ங்க, அவங்களாம் அப்படி விஷக்கிளைகளானாங்க. எப்படி நீங்கள் அவங்களெல்லாம் விஷக்கிளைகள்னு பொதுப்படையாக இல்லைங்க? கட்சியில் யார் இந்த மாதிரி சாதிய பாகுபாடு? கருணாநிதி குடும்பத்தை விட ஒரு விஷக்கிளை இருக்க முடியுமா? கருணாநிதி சாதி பாகுபாடு பார்க்கலையா? அவர் என்னங்க பார்த்தாரு? ஏன் பார்க்கல? ஏன் பார்க்கல? அவர் பார்க்கலையா? நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்கலையா? பொன்னியரசை பார்த்து கேட்கலையா? அவரே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவர். ரொம்ப மைனாரிட்டியான ஒரு சமூகத்தில் இருந்து. மைனாரிட்டி சமூகம்னா ஒடுக்கப்பட்ட சமூகம் நீங்களே முடிவு பண்ணுவீங்களா? இந்த மாநிலத்தில் குறைந்த அளவில் இருக்கக்கூடிய இப்போ பிராமணர்கள் 3% தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஐ டோன்ட் அக்ரி வித் தட், பட் ஸ்டில் 3%. இப்போ அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகம்னு எடுத்துக்கலாமா? ஹவு கேன் யூ டேக் தட்? வெறும் 90,000 பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திலிருந்து 5 முறை முதலமைச்சராக அவர் உட்கார வச்சு அழகு பார்க்கலையா? இவர் ஒடுக்கப்பட்டவரா? அப்போது இங்கே உண்மையிலே பிற்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் யார்? அவர்கள் ஏன் ஒடுக்கப்படுகிறார்கள்? யார் ஒடுக்குகிறார்கள்? ஏன் ஒடுக்கப்படுகிறார்கள் என்பதற்கு நீங்கள் மனுஸ்மிருதிக்கு ஓடாத. இப்போ இங்கே யார் ஒடுக்குறாங்க அதை அட்ரஸ் பண்ணு. அதுதானே கரெக்டாக இருக்கும். இங்கே இப்போ யார் ஒடுக்குகிறார்கள் உங்களை? யார் ஒடுக்குகிறார்கள் என்பதனை இப்பொழுது நீ அதை பற்றி பேசு. எப்பொழுதோ புழக்கத்தில் கூட இல்லாத ஒரு மனுஸ்மிருதியை எடுத்து வந்து இப்போ பேசுகிறல்ல, எதுக்குன்னா இதை மறைப்பதற்கு.
இந்த இடைநிலை சாதிகளில் இருக்கக்கூடிய இந்த ஒடுக்குமுறைகள், கடைபிடிக்கப்படுகின்ற ஒடுக்குமுறைகள் பச்சையாக சொல்கிறேன். இதை பற்றி பேசக்கூடாது, பேசினால் இவர்களுடைய பேஸ் வந்து கழண்டுடும். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. இது வந்து அப்பாற்பட்டு இருக்கு. இல்ல, சோஷியல் ப்ராப்ளமா தான் நான் சொல்றேன். இந்த கட்சி மட்டும் பண்ணுதுன்னு சொல்றேன். ஃபண்டமெண்டல் சோஷியல் ப்ராப்ளம், ஓகே. அந்த ஃபண்டமெண்டல் சோஷியல் ப்ராப்ளமுடைய தீர்வு பிராமணர்களை எதிர்ப்பது அல்ல. ஆர், நீ பிராமணர்களை எதிர்ப்பது நான் நிறுத்திக் கொள்ள மாட்டேன்னு சொல்றதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ நிறுத்தாத, நீ பிராமணர்களை எதிர்கொண்டே போ, இல்லைன்னு நான் சொல்லல. அதனால உன்னுடைய இந்த அடிப்படை பிரச்சனை தீரப்போகிறதா என்றால் தீரப்போவது இல்லை. அதுதான் இந்த 70 ஆண்டு கால வரலாறு காண்பித்திருக்கிறது. இல்லைனா இங்கிருந்து ஒரு 60-50 கிலோமீட்டர் தலைநகரத்திலேருந்து 50 கிலோமீட்டர் இயங்க இது நடக்கப்போகுது. ஏன், இன்றைக்கும் காலனிகள் தனியாகவே இருக்கின்றன. அவை ஏன் மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே அவங்க வந்து இணைய மறுக்கிறார்கள்? ஆர், அவர்களை இணைத்துக் கொள்வதற்கு எது தடுக்கிறது? அப்போ இங்கே என்ன பிரச்சனை இருக்கிறது அப்படின்றத நீங்கள் அடையாளப்படுத்த விரும்பவில்லை. அப்படியே அடையாளப்படுத்தி இருந்தாலும் அதை நீங்கள் தீர்வை நோக்கி எடுத்து செல்வதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. இவ்வளவுதான் அதோடைய இஷ்யூ. சரி, இப்போ கமிங் பேக் டு பிரகாஷ்ராஜோட இந்த ஒரு திடீர் விஜயம் தமிழக அரசியலில், இது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவாக இருந்தாலும் அவருடைய பேச்சு வந்து பார்க்குறப்போ இது வந்து இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு தோணலை. தொடர்ந்து அவர் வந்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, பிரச்சாரத்தில் வந்து ஈடுபடலாம். அவர் வந்து பவன் கல்யாண் பற்றியும் பேசியிருக்காரு. ஏற்கனவே அவங்க ஸ்டேட்டில் இருந்துகிட்டே அவர் பவன் கல்யாணோட நடவடிக்கைகளுக்கு எதிராக நிறைய கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். இப்போது அவர் வந்து திமுக கூட தொடர்ந்து இணைந்து செயல்படுவதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது வந்து பவன் கல்யாண் அப்படின்றவர் வந்து ஒரு நாய்ஸை ஏற்படுத்திட்டாருன்றதுக்காக பிரகாஷ் ராஜ்ன்றவரை இறக்குமதி பண்ணுறாங்க, கவுண்டர் பண்ணுறதுக்காக. பிஆருடைய வேலை இது. ப்ளஸ் விஜய்க்கு எதிராகவும் களம் இறக்கி விடப்பட்டிருக்காங்க. விஜய்க்கு எதிராக எப்படிங்க நீங்கள் களம் இறக்குவீங்க பிரகாஷ்? ஏதாவது கொஞ்சம் யோசனை இருக்கா பிரச்சாரத்துக்குங்க? இது எப்படி இருக்குது தெரியுமா? நான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக நான் வந்து நம்பியாரை இறக்குவேன்ற மாதிரி. அஃப்கோர்ஸ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து ஒரு வேறு ஒரு கேலிபர். அவரை விட்டுருங்க. அவர் வந்து அரசியல் என்பது திரைத்துறையுடைய பயணத்தையும் அரசியலையும் அவரை பற்றியும் பேச போகிறோம் இன்றைக்கி ஒன்றாவே கொண்டு வந்தார்னால அவர் வந்து ஒரு மாபெரும் தலைவர். அதனால் நம்ம அவரோட யாரையுமே ஒப்பிடுவது தவறு. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, பிரகாஷ்ராஜ் யார்? பிரகாஷ்ராஜ் தமிழ்நாட்டில், பிரகாஷ்ராஜுக்கு என்னென்ன ஊரில் தெரியும் தமிழ்நாட்டில் சொல்லுங்கள். பட் நீங்கள் என்ன பர்சனலாக பிரகாஷ்ராஜ் அவர்களை பற்றி கேட்டிங்கன்னா, அவர் வந்து கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு தான் வந்து பேசுகிறாரு. கிரவுண்ட் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ரீஜன் பற்றியும் அவருக்கு தெரியுது. அங்கே இருக்கிற டயலாக்ஸ், அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள், ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்த பற்றியும் அவருக்கு கம்பேரிட்டிவ்லி தெரியும். என்ன உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அவர் தெரியுதுன்னு? ஏங்க இல்லைங்க, அவரோட இன்டர்வியூஸ் மூலியமாக நான் சொல்கிறேன். நான் அவரோட இன்டர்வியூஸ் நானும் பார்த்ததுனால தான் கேட்குறேன். பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸ், நான் அவர் சினிமா சார்ந்த இன்டர்வியூஸ் விட்டுருக்கேன். நான் பொலிட்டிக்கல் இன்டர்வியூ அவருக்கு ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி தெரியும். அண்ட் அவங்க ஸ்டேட்லேயும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சமூக செயற்பாட்டர்கள் கூட வந்து சேர்ந்து செயல்பட்டுருக்காரு. ஏன் ஸ்டான் சுவாமி போன்ற ஆட்கள் கூடயும் சேர்ந்து வந்து செயல்பட்டுருக்காரு. அதுக்கு முன்னாடி ஸ்டேட்டில் அவர் பண்ணக்கூடிய அரசியலை விட்டுருங்க. நான் கேட்குறது தமிழ்நாட்டுக்கு பற்றியும் அவருக்கு என்ன தெரிய புரிதல் இருக்குது, தமிழ்நாடு குறித்து அவருக்கு என்ன புரிதல் இருக்குது? எதுவுமே இல்லைன்றீங்க. அப்போது எப்படி இருக்க முடியும்? யூஆர் நாட் ஃப்ரம் ஹியர், நீ இங்கே இருந்தது கிடையாது. நீங்கள் வருதுலாம் ஷூட்டிங்க்கு மட்டும்தான் வர, அப்புறம் நீ போகிற, சரியா? நீ கொஞ்ச நாள் இங்கே இருந்த, அதுக்கப்புறம் உன்னோட வீட நீ ஷிஃப்ட் பண்ணிக்கிட்ட, சரியா? உனக்கும் இங்கேக்கும் பெரிய தொடர்பு கிடையாது, அதர் தன் திரைப்படங்களில் நடிக்கிறத தவிர்த்து. இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நீ நினச்சிக்கிட்டு இருக்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது மதம் சார்ந்த இஷ்யூஸ், பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில் ஒன்றை பயன்படுத்திக்கிறாங்க காங்கிரஸ்ன்னு எடுத்துக்கலாம். கர்நாடகாவில் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் காவேரி பிரச்சனை சம்பந்தமாக நீ என்ன குரல் கொடுத்த, நீ என்ன சொன்ன? அவர் ரொம்ப ஹானஸ்டாக தாங்க இருந்தார். அவர் இரட்டை நிலைப்பாட்டோட பேசலை. அவர் வந்து அவங்க ஸ்டேட்டுக்கு அவர் சப்போர்ட் பண்ணார். அப்புறம் உனக்கு என்ன வேலை இங்கே? எங்கள் திருமாவளவன் மட்டும் அங்கே போயிட்டு பிரச்சாரம் பண்ணுறப்போ வந்து இதை பற்றிலாம் பேசாமல் அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் மாறி பேசினார். அதனால திருமாவளவன் அப்படி பேசிய தவறுன்னு சொன்னார். பிஜேபி காங்கிரஸ் எல்லாமே அதான் செய்யும். ஆமா, பிஜேபி காங்கிரஸ் அப்படி பண்றாங்கன்னும்பொழுது கர்நாடக பிஜேபி தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள வரது இல்லைல்ல, கர்நாடக காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ள வரது இல்லைல்ல. நீ எதுக்கு அங்கேயிருந்து இங்கே வந்து, நீ என்னமோ இங்கே இருக்கக்கூடிய அரசியலை பற்றி உனக்கு எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன தெரியும் இங்கே? இங்கே இருக்க அரசியல் பற்றி உனக்கு என்ன தெரியும்? இங்கே மதம் சார்ந்த அரசியல் கிடையாது. நீ பேசக்கூடிய சனாதன எதிர்ப்பு அப்படின்னு உதயநிதி பேசினதே வந்து எடுபடலை அப்படின்றது தான் எல்லாருமே பேசக்கூடியது. இன்னும் சொல்லணுன்னாக்கா அதோட பேக்லாஷ் வந்து நார்த்தில் தான் இருந்ததே தவிர இங்கே யாருமே கண்டுக்கல. நீ சனாதனம்னு சொன்னாலும் சரி, கிநாதனம்னு சொன்னாலும் சரி, நீ என்ன பேசினாலும் சரி, மக்கள் அவர்கள் செய்வதை செய்து கொண்டு தான் இருப்பார்கள்.
சரியா? நீ இங்கே வந்து திரும்பி ஈவேரா வாழ்கன்னு நீ சொல்லிட்டு போவே, நீ சொல்லிட்டு போய் நீ சொல்லிட்டு போகிற அதே சமகாலத்தில் இங்கே பஞ்சாயத்து தலைவி வந்து என்னை இந்த சேரை போட்டு உட்கார வைக்கலன்னு சொல்ல தான் போகிறாங்க. இரட்டை கோவலை முறை இருக்க தான் போகுது, குடிநீர் மலத்தை கலக்க தான் போகிறாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ உன்னுடைய வெத்து பெருமையும் வெட்டி பெருமையும் பேசுகிறதுக்கு நீ இங்கே வந்து என்ன பிரயோஜனம்? இதை ஒரு இவ்வளோ பெரிய பேச்சு பொருள் ஆக்க வேண்டிய அவசியம் என்ன? எதுக்காக ஆக்குறாங்கன்னா, மற்ற பிரச்சனைகள்லேருந்து இது வந்து திசை திருப்பணும். ஏன்னா தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அரசு ஆசிரியர்களுக்கு பணம் தரல, சம்பளம் தரல, போடலை, இது பிரச்சனை. 36,000 பேருக்கு சம்பளம் போடலை, இது பிரச்சனை. சரியா? இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைகள் ஏகப்பட்டது நடந்துக்கிட்டு இருக்குது. இதை பற்றிலாம் இவர்கள் பேச விருப்பம் இல்லை. அதனால் பிரகாஷ் ராஜை கொண்டு வருது, அவர் அவங்க வந்து பவன் கல்யாணம் வச்சு அவங்க ஒன்று பேசுறது. இப்படி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையான மக்கள் பிரச்சனை, உண்மையான சமூகத்தை சார்ந்த பிரச்சனை, இதை களைவதற்கு நீ என்ன முயற்சி எடுத்த? உதயநிதி என்ன முயற்சி எடுத்தார்? துணை முதலமைச்சர்னு சொல்கிறாங்க இல்லையா, மூன்றாவதாக அந்த அமைச்சரவையில் பட்டியலில் அவர் இடம்பெறுகிறார் என்கிற பொழுது அவர் என்ன முயற்சி மேற்கொண்டார், ஆறு மேற்கொள்ள போகிறார், இதை விவரிக்கட்டும். அவர் பெருமைப்படுத்தும் விதமாக வைரமுத்து அவர்கள் மேடையிலாம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வந்து உதயநிதியோட சாம்ராஜ்யம் வந்து ஒவ்வொரு செங்கலாலையும் வந்து கட்டப்படல, ஒரே செங்கலால் வந்து கட்டப்பட்டிருக்கு. என்ன சாம்ராஜ்யம்? சாம்ராஜ்யம்ன்றது ஒரு மன்னன் போய் போர் செய்து அவன் வெற்றி பெற்று அமைப்பது தான் சாம்ராஜ்யம். இல்லை, மக்கள் வாக்களித்து மக்கள் பிரதிநிதியாக உன்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள், இதில் என்ன நீ பெரிய சாம்ராஜ்யம்? என்ன சாம்ராஜ்யம்? தாத்தா இல்லைன்னா நீ யார்? இதில் என்ன பெரிய சாம்ராஜ்யம்? ஒற்றை செங்கலால் அவர் சாம்ராஜ்யத்தை கட்டிவிட்டார் அப்படின்னு பேசுறதுக்கு, இந்த ஒரு செங்கலை உருவிட்டால் மொத்த கட்டிடமும் கீழே விழுந்துடும், ஒத்துக்கலாமா? இப்போ இதனால் இது வந்து இந்த மாதிரி வந்து இந்த கவிஞர்கள் வந்து இந்த புகழ்ச்சி மழையில் இவர்களை நினைப்பது அப்படின்றது வந்து நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவர்களிடம் உஷாராக இருக்க வேண்டியது ஆளும் இடத்தில் இருப்பவர்கள் தான். ஆனால் இவர்கள் உற்சாராக இருக்கட்டும் இல்லாமல் போட்டோம், அது நம்ம பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதே 2011 பார்த்துருக்கோம், இதே வைரமுத்துவும் இதே வாலியும் பார்த்திங்கனாக்கா, மறை இந்த வாலியும் இந்த வைரமுத்துவும் பார்த்திங்கன்னா கருணாநிதிக்கு வந்து மேடையாக போட்டு ஒரே பாராட்டு மழை தான், புகழ் மழை தான். கருணாநிதியுடைய புகழை பரப்புவது யார்? மனைவி வழி பிறந்தவர்களா, துணைவி வழி பிறந்தவர்களா? பட்டிமன்றம் திமுக தலைவரே ஒரு பஞ்சடையில் ஆகிவிடுறாரு அதாவது எதிரிகள் தான் மாறிட்டே இருக்காங்க திமுக எதிரிகள் மட்டும்தான் எதிரில் மாறிட்டே இருக்காங்க அப்படிங்கிறார் அதான் உண்மைதானே காலத்தின் ஓட்டத்தில் எதிரிகள் இருக்கவங்க மட்டும்தான் மாறிட்டே இருக்காங்க திமுக இன்னும் அப்படியே நிற்குது இல்லையா? மக்கள் வருவார்கள் போவார்கள், கரப்பான் பூச்சி என்றைக்கும் இருக்கும், மக்கள் வருவார்கள் போவார்கள் இல்லை, ஆனால் வருகின்ற மக்கள் அவர்களுடைய இடத்தை அவர்கள் நிரப்பிவிட்டு தான் செல்கிறார்கள். திமுக என்றைக்கும் இருக்கும் என்றைக்கும் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம், எண்ட் ஆஃப் த திமுகவால் என்ன பயன், ஆனால் திமுகவால் என்ன பாதிப்பு என்பதனை நம்மால் சொல்லிகிட்டே போக முடியும். இந்த பாதிப்பை ஒவ்வொரு முறையும் சரி செய்வதற்கு யாராவது ஒருவர் வந்து கொண்டு தான் இருப்பார்கள். சரி, இப்போ பவன் கல்யாண் வந்து ஒரு விஷயம், இதை வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படத்துடைய பாடல் வழியே வந்துருச்சு, இந்த பாடல் வழியாகவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே. அதாவது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி திமுக திருடர்கள் திருந்தாவிட்டால் திமுகவினரும் சொன்னாலே போகிறோம், தனியாக திருடர்கள்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இந்த திமுகவினர் திருந்தாத வரையில் இல்லை, இதை வந்து திமுகவே ஒழிக்க முடியாது, ஏன்னா அது திருட்டு கும்பல். ஓகே, திமுகலாம் திருடங்க தான் இருக்காங்க, அதிமுகவில் ஃபுல்லாக போலீஸாக இருக்காங்க, எல்லாம் வந்து திருடங்களே இல்லவே இல்லை. அதிமுகன்ட்டில் வேறு எந்த கட்சியிலும் என்னால் சொல்ல முடியும், சளைக்காமல் சொல்ல முடியும், திமுக அளவுக்கான குப்பைகள் பிக் பாக்கெட்டிலிருந்து சீரியல் ரிப்பீஸ்டருக்கும் நிறைந்த ஒரு கூடாரமாக நீங்கள் வேறு எந்த கட்சியும் கிடையாது. சரி, இப்போ எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசணுன்னு அதுதான் கேட்க வந்த பவன் கல்யாண் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஷியா வீக்லின்னு நினைக்கிற ஒரு மேகசினில் இருக்கிற அந்த தலையங்கத்தை அந்த முன்பக்கத்தையும் வந்து முகப்பில் போட்டிருந்த அந்த பிக்சரை வந்து ட்வீட் பண்ணி போட்டிருந்தார், த மேன் ஹூ இஸ் சீன் அஸ் காட் அப்படின்னு. ஸோ தமிழ்நாட்டில் அப்படி தான் சொல்லுவாங்க, அவர் வந்து தெய்வமாக பார்த்தாங்க, சாகரப்போ நிறைய பேர் வந்து அதை நம்பலை, அது பொய்ன்னு சொன்னாங்க, ரொம்ப நாள் ஒரு உயிரோடு இருக்காருன்னு நினச்சிட்டு இருந்த அளவுக்கு அந்த மக்களோட அறியாமை எந்த அளவுக்கு இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். ஸோ அவர் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த நேரத்தில் எம்ஜிஆரை கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன, இந்த நேரத்தில் அவர் குளோரிஃபை பண்ணிகிட்டே இருக்காருக்கான காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? மக்களோட அறியாமை வந்து காலங்காலமாக இருந்து வந்துட்டு இருக்கு, இல்லைனா இதுக்கு திமுகவுக்குலாம் ஓட்டு போட போகிறாங்க, சரியா? ஸோ அதனால் அதை நான் ஒரு பொருட்டாக எடுத்துக்கல.
பட் எமோஷ்னலி எஸ் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் மறைந்தாலும் கூட நம்ம அவர்கள் மறைந்ததாக நினைப்பதில்லை, நம்முடன் வாழ்வதாகத்தான் நாம் நினைக்கிறோம். அப்படித்தான் வந்து மக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டு பிள்ளையாக, எங்கள் வீட்டு பிள்ளை என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வந்து அவங்க பாவித்தார்கள், இன்றைக்கும் பாவிக்கிறார்கள். என்னதான் அவரை பற்றி களங்கம் விளைவிக்கலான்ட்டு இங்கொன்றும் அங்கொன்றும் ஏதாவது ஒன்று சொல்லப்பட்டாலும் கூட அவருடைய புகழ் என்பது அது வந்து மங்கவே மங்காது அப்படின்றது தான் நாம் எல்லோரும் பார்க்கக்கூடியது. அது காலத்திற்கும் நிற்கக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய தலைவர்னு வச்சுக்கோங்க. பவன் கல்யாணை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருக்குமே எம்ஜிஆர் அவர்கள் ஒரு லெஜெண்டு, சினிமா துறையிலையாக இருக்கட்டும் அரசியலையாக இருக்கட்டும் அவருடைய சாதனைகள். ஏன்னா அவங்க வந்து ஒரு திரைப்படத்தை ஒரு திரைத்துறையில் இருக்கும் பொழுது ஒரு திரைப்படத்தை தயாரிப்பது எவ்வளோ கஷ்டம், ஒரு திரைப்படத்தில் நடிப்பது அப்படின்றதில் எவ்வளோ எஃபர்ட் தேவைப்படுது, அந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்றதில் எந்த அளவுக்கு வந்து எஃபர்ட்டு லக்கு இது எல்லாமே ரோல் ப்ளே பண்ணுது அப்படின் பொழுது ஒரு மனிதர் எப்படி இந்த அளவுக்கு சாதித்தார் திரைத்துறையில் அப்படின்ட்டு. நீங்கள் எல்லாருமே வந்து நடிப்பின் சிகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சிவாஜி கணேசனை எந்த தயக்கமும் இல்லாமல் நம்ம சொல்லலாம். நடிப்பின் சிகரம் என்றால் திரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நம்ம சொல்லலாம். ஆனால் திரைத்துறையின் சிகரம் அப்படின்னா அது வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். ஏன் அப்படின்னா நடிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவார், மிச்சதெல்லாம் அவங்கவுங்களுக்கு விட்டுருவார். பாடல்கள் இல்லை ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் இல்லை ஓரளவுக்கு தலையிடுவார், ஓரளவுக்கு ஏதாவது அவரோட இன்புட்ஸ் கொடுப்பார் ஆர்டிஸ்ட் செலெக்ஷனில். பட் இருந்தாலும் சொல்கிறேன் பெருசாக டிரெக்ஷன் இதுக்குள்ளெலாம் போக முடியாது, டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை நடிச்சிட்டு போயிடுவார். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படி கிடையாது, அவர் நடிக்கின்ற படத்துலலாம் மியூசிக்லேருந்து ஆரம்பித்து ஸ்டண்ட்லேருந்து ஆரம்பித்து எல்லாவற்றிலையும் அவருடைய கவனத்தை செலுத்துவார். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 1958 நாடோடி மன்னன் திரைப்படத்தை அவரே இயக்குகிறார், அவரே தயாரித்து அவரே இயக்குகிறார். இதை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். ஒரு நடிகர் தனக்கு ஒரு சின்ன பிரேக் வருது, ஒரு தொய்வு ஏற்படுது அப்படின் பொழுது துணிந்து ஒரு படத்தை இயக்கி நடித்து அதை பிரம்மாண்ட சக்ஸஸ் ஆக்குறது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான். நீங்கள் திரு ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் அவர்களை பார்த்தீங்கன்னா பாபா படம் மாதிரி சில படங்களில் அவரே கதை எழுதியிருந்தார், பாபாவில் வள்ளின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, மிகப்பெரிய சக்ஸஸாக கொண்டு வர முடியல. பட் சூப்பர் ஸ்டாரோடைய அச்சீவ்மெண்ட்ன்றது அது வேறு, ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட 40+ ஆண்டுகள் வந்து தன்னை ஒரு முன்னணி கதாநாயகனாக சூப்பர் ஸ்டாராக தன்னை நிலைநிறுத்தி நாட்டிக்கொண்டு இன்றைக்கும் அவர்தான் நம்பர் ஒன் அப்படின்ற இடத்துக்களை அவரையும் பார்க்கின்ற ஒரு சூழல் அவரை ஏற்படுத்தியிருக்கார் அப்படின்னும் பொழுது அது ஒரு பெரிய சாதனை தான் இல்லை நான் சொல்ல. ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஓவரால் ஆர்டிஸ்ட் எம்எஸ் விஸ்வநாதன் நீங்கள் இப்போ சமீபத்தில் அவருடைய வீடியோஸ் இப்போ போய் பார்த்தாலும் கூட அதில் நீங்கள் சொல்லியிருப்பார். புரட்சித் தலைவர் வந்து ஒரு சில கேசட்ஸ்லாம் கொடுத்து இதெல்லாம் கேளுங்க, இதில் இருக்க சில டியூன்ஸ் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், யார் பாடணும்னு சொன்னதாக இருக்கட்டும். அடிமைப்பெண் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னாக்க புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பாட வைத்திருப்பார், அம்மா என்றால் அன்பு அந்த பாட்டை வந்து பாட வைத்திருப்பார். இவரே பக்கத்தில் இருந்து அந்த ஆடிஷன் அவங்க கொடுக்கும்பொழுது இவர் பக்கத்தில் இருந்து அந்த ஃபோட்டோ கூட ரொம்ப பிரபலம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஊனத்துலேயும் தன்னுடைய கவனத்தை செலுத்தியவர், அப்படி இருக்கக்கூடிய ஒரு சாதனையாளர். அதே மாதிரி அரசியல் மங்கா புகழுடன் அவர் வந்து அவரால் வெற்றி வகை தொட்டதையெல்லாம் வெற்றி அப்படின்னு கொண்டு போக முடிஞ்சது. ஒரு சில பின்னடைவுகள் இருக்கலாம், லைக் நாடாளுமன்ற தேர்தலில் 1980 ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கலாம். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ். ஸோ அதை தான் பவன் கல்யாண் பார்த்துருப்பார் திரைத்துறையிலையும் அரசியல்லையும். ஏன்னா பவன் கல்யாண் திரைத்துறையிலையும் இருக்கார் அரசியல்லையும் இன்றைக்கி வந்து இல்லை டிஎம்கே லைட்டாக இன்ஸ்டிகேட் பண்ணுறதுக்கே வேணுண்டே பண்ணுற மாதிரியும் இருக்காது இல்லையா. திமுகவை நீங்கள் இன்ஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெருசாக நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் இப்போ நீங்கள் ஒன்றுமில்லை விஜயோடைய கட்சி அதில் பார்த்தீங்கன்னா அண்ணாதுரையுடைய இது இருக்கும்,
அப்புறம் எம்ஜிஆர் அண்ணா, ஆமாம், எல்லாருமே இவர்களுடைய எதிர் கருணாநிதியுடைய இல்லையே, ஏன் இல்லை? பிகாஸ் திமுக என்பதனை என்றைக்கோ வந்து எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாதுரைக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டார். அது கொண்டு வந்ததுனால தான் இவங்க ஈவேராவை தூக்கி பிடிக்க ஆரம்பித்தாங்க. இல்லைனா இவங்க ஈவேராவை தூக்கி பிடிக்கவே இல்லை. அண்ணாதுரை இருந்த வரைக்கும் ஈவேராவை இவர்கள் தூக்கி பிடிக்கவில்லை. நீங்க ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கீங்க, எப்படி ஒரு ஐக்கானா வந்து பெரியார வந்து பிரிந்ததுக்கு அப்புறம் தான் இவர்கள் ஈவேராவை தூக்கி பிடிக்கிறார்கள். அப்போ நம்ம இங்கே என்ன பார்க்கணுன்னா, பவன் கல்யாணம் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் திமுகவை வந்து நீங்கள் தாக்கணும், இல்லை திமுகவை நீங்கள் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க அது அசிங்கமானது தான். அது அசிங்கப்படுத்துறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்படியே நீங்கள் அதை கடந்தும் அசிங்கப்படுத்தணும் நீங்கள் நினச்சிங்கனாக்க நீங்கள் இவங்களுடைய ஒன்றும் இல்லை. இவங்களுடைய சமூக நீதி எத்தகையது அப்படின்றத எடுத்து காமிச்சாலே போருமே. நீ சொல்லக்கூடிய சனாதனத்தை எதிர்க்கிறோம்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் எந்த சனாதனத்தை எங்கே எதிர்த்தீர்கள், எந்த இடத்துல நீங்கள் எதிர்த்தீர்கள்? பிராமணர்களை வசைபாடுவது இல்லை. இதை தவிர்த்து உங்களுடைய சனாதன எதிர்ப்பு என்பது எங்கே தென்பட்டது, எங்கே வெளிப்பட்டது அப்படின்றத கேட்டாலே போருமே. சரி, இப்போ அதை நீங்கள் விஜயோட கட்சியை பற்றி பேசினதால ஞாபகம் வந்துச்சு. தமிழிசை அவர்கள், இது ஒரு குட்டி திராவிட கட்சியோட மாடலாக தான் இருக்குது விஜயோட கட்சி, எனக்கு அப்படி தான் தெரியுது அப்படின்னு இன்னும் மாநாடே ஆரம்பிக்கல, அவங்க வந்து கொள்கைகளை பிரகடனப்படுத்தலை, அதற்கு முன்னாடி இப்படி ஒரு கருத்தை வந்து தெரிவித்திருக்காங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் வந்து இந்த இதுக்கு வாழ்த்து தெரிவிக்கல, அந்த விழாவுக்கு வாழ்த்து தெரிவிக்கல. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தலைவர்களோட பாடலாம் அந்த பாடலில் வருது, இந்த மாதிரி எல்லாம் வருதுன்னு. சரி, ஒரு கட்சின்னு இருந்ததுன்னா எல்லோரையுமே இன்ஸ்பிரேஷனாக எடுக்க தான் செய்வாங்க. எல்லோரையும் இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறதுனால அந்த கட்சி அதையே பின்பற்றுறதுன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ உதாரணத்திற்கு ஈவேராவுக்கு விழா எடுத்தது பாஜக. நான் ஏற்கனவே சொன்னேன், பாஜகனா இல்லை மாயாவதியோட சேர்ந்து இவங்க விழா எடுத்தாங்க உத்தரப்பிரதேசத்தில் 1995 விழா எடுத்தாங்க. இப்போ என்ன இவங்க திராவிட கட்சியாக மாறிட்டாங்களா? இதே ஈவேராவை தூக்கி பிடித்து பேசியவர் எல்முருகன். என்ன, அவரை தூக்கி பிடித்து பேசியவர் எல்முருகன், சரியா? அவர் வந்து மாநில தலைவராக இருந்த பொழுது அப்படின்னா திராவிட கட்சியாக மாறிடுச்சா? அண்ணாதுரையை தூக்கி கொண்டாடி பேசியவர் வாஜ்பாய், திராவிட கட்சியாக மாறிடுச்சா? ஈவேராவுக்கு தபால் தலையை வெளியிட்டவர் அத்வானி பாராளுமன்றத்தில், ஜனசங்கமும் பாஜகவும் திராவிட கட்சிகளாக மாறிடுச்சா? அதனால் இது வந்து ஒரு கோர் இஷ்யூவை நீங்கள் பார்க்காம, அதாவது விஜய் மேலே வைக்க வேண்டிய வைக்கப்பட வேண்டிய விமர்சனங்கள் நிறைய இருக்குது. என்னென்னா, தமிழகத்தை பாதிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்து விஜய் இன்னும் பேச ஆரம்பிக்கவில்லை அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு அவர் வாழ்த்து தெரிவிக்கல, இதெல்லாம் ஒரு விஷயமா? ஸ்டாலினே வாழ்த்து தெரிவிக்கல, நம்ம கண்டுக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இதில் விஜய் வந்து வாழ்த்து தெரிவிக்கல, நீங்கள் எதுக்காக பேசணும்னு எனக்கு இன்னும் புரியல. இப்போ வந்து தேசிய அரசியல் குறித்து ரொம்ப ஒரு கியூரியஸாக இருக்குங்க. இந்த ஹரியானாவில் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கவே முடியாது திருப்பியும் காங்கிரஸ் அல்ல அப்படிங்கிற ஒரு நிலை மாறி, இப்போ திருப்பியும் ரோட் டு சக்ஸஸ் காங்கிரஸ்க்கு வந்து அந்த வெற்றி வந்து விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பெரும்பான்மையாக வந்து கருத்துக்கள் வந்து சொல்லப்படுது. அப்படியே அவங்க ஜெயித்தாங்க அப்படின்னா இந்த ரோட் டு சக்ஸஸ் எப்படி அமைஞ்சுது, இந்த அரசியல் மாற்றம் ஹரியானாவில் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லுங்கள். காங்கிரஸ் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்களா? அதற்கான சமிதிகள் தான் ஜெயிக்கிறாங்க, மாற்று கருத்தே கிடையாது. 10 ஆண்டுகள் இவங்களுடைய ஆட்சி, இந்த 10 ஆண்டுகள் பாஜகவுடைய ஆட்சி மீதான மக்களுடைய அதிருப்தின்றது ஒரு பக்கம், அதையும் கடந்து அங்கே ஜாட் அரசியல், ஜாட்ன்றது ஒரு சமூகம் இல்லையா, ஜாட் அரசியல் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து காங்கிரஸுக்கு பின்னால் நிற்கிறாங்க, இப்போ நிற்கிறாங்க அப்படின்னும் பொழுது அந்த தாக்கம் உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி காங்கிரஸுக்கு சாதகமாக அது போயிருக்கு. மட்டும் இல்லாமல் நீங்கள் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னர் பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எதையாவது ஒன்று நிறைவேற்றினாரா? ஹரியானா தேர்தலில் வந்து அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே அவர் நிறைவேற்றலை. அண்ட் INLD அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த கட்சியால் ஏற்பட்ட பிரச்சனைகள், இப்படி நிறைய விஷயங்கள் அங்கே லோக்கல் இஷ்யூஸ். பட் டெஃபினட்டாக இது வந்து ஹரியானா இஸ் ஒன் ஸ்டேட் விச் இஸ் கோயிங் வித் காங்கிரஸ். அண்டு இன்றைக்கு கேஜ்ரிவால் செய்யக்கூடிய அரசியலை நீங்கள் பார்க்கும் பொழுது, மீண்டும் அவர் தான் ஆட்சி அமைப்பார் அடுத்த ஆண்டு பிகினிங்கில், திங்க் பிப்ரவரி டெல்லி தேர்தல் இருக்குது. டெல்லி தேர்தலில் கண்டிப்பாக கெஜ்ரிவாலுடைய ஆட்சி மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருப்பதாக நான் பார்க்குறேன். ஸோ இதையெல்லாம் என்ன ஒரு அறிகுறியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, காங்கிரஸுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. எங்கே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸு,
ஜிஎஸ்டி வழியாகவே இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமான பொருளாதாரத்தை ஈட்டி தரக்கூடிய இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் வந்து முக்கியமான ஸ்டேட்டு ஹரியானாவும் கூட. ஸோ ஹரியானா இன்றைக்கி பிஜேபி கையில் இல்லை. மகாராஷ்டிரா அடுத்தது பிஜேபி கையை விட்டு போகிற ஸ்டேஜில் இருக்குது. ஓகே, அதுவும் கர்நாடகா இன்றைக்கி பிஜேபி கையில் இல்லை. சரி, தமிழ்நாடு பிஜேபிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஸ்டேட்டாக இருக்குது. அடுத்த இருக்க ஒரே ஸ்டேட்டு குஜராத் மட்டும்தான். இதான் முக்கியமான ஸ்டேட்ஸு. ஸோ இதில் வந்து நீங்கள் கல்மினேஷன் பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா குஜராத்தில் இவர்கள் சந்திக்கக்கூடிய தோல்வியாகத்தான் இருக்கும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஸ்டேட் எலெக்ஷன்ஸும் சென்ட்ரல் எலெக்ஷன்ஸும் வேறு வேறு. ஸ்டேட்டில் வந்து ஒரு மாதிரி ஒரு ஆட்சி அமையும், சென்ட்ரலில் வேறு மாதிரி கூட ஆட்சி அமையும். ஸ்டேட்டுக்கு ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க, சென்ட்ரலுக்கு ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்கன்றது நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் காங்கிரஸுக்கு வந்து எந்த ஸ்டேட்லேயும் ரூல் இல்லாத அளவுக்கு இவங்க கிட்டத்தட்ட 20 ஸ்டேட்டுக்கு மேலே இவங்க வந்து எடுத்துகிட்டு போனாங்க இருந்தாங்க. அப்போது என்ன ஆகிடுது, ரெவன்யூ எதுவுமே போகலை. அவங்க கேம்பெயின் பண்ணுறதோட காசு இல்லாத ஒரு செலவில் நிலைமையில அவங்க இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி ரிச் ஸ்டேட்லாம் அவங்க பக்கம் மகாராஷ்டிரா போயிடுச்சுன்னு வைங்க, ஒன்ஸ் இந்த இயர் எண்டில் மகாராஷ்டிரா விழுதுன்னு வைங்க, பிஜேபி ஃபால்ஸ் அண்டு காங்கிரஸ் கவர்மெண்ட் அதாவது கோவாலிஷன் கவர்மெண்ட் அங்கே வருதுன்னு வைங்க, ஒரு ரிச் ஸ்டேட்டு காங்கிரஸோட கைக்கு போகுது. ஹரியானா காங்கிரஸ் கைக்கு போகுது. அப்போ அவங்களோட எலெக்ஷன் ஃபண்டிங் கிட்டத்தட்ட பிஜேபிக்கு நிகராக, பிஜேபியோட அளவுக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்க வந்து 10 இயர்ஸாக அவங்க அவங்களுடைய எலக்டோரல் பாண்ட்லேயே பார்த்தீங்க எந்த அளவுக்கு ஒரு டிஸ்பாரிட்டி, அந்த மூன்றாவது டேர்ம் இப்போ. அதனால் அவங்க வந்து கண்டிப்பாக அதை நோக்கி நம்ம போகிறது, அதாவது அதை மேட்ச் பண்ணுறது கஷ்டம். ஆனால் ஓரளவுக்கு அவங்க ஃபண்டிங் இருக்கா வர ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. அண்டு நான் பார்க்குறது என்னென்னா, இந்த 240 தொகுதிகளை பெற்றார்கள், அதாவது பாஜக 240 தொகுதிகளை பெற்றுவிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு ஷாக்கிலிருந்து அதிர்ச்சியிலிருந்து அவங்க மீளவே இல்லை இன்னும் அப்படின்றது தான் என்னால் பார்க்க. அதற்குள்ளே அஸ்திவாரங்கள் ஆட்டப்படுது. நீங்கள் அவங்க அப்படி ஒரு ஷாக் ஆவதுக்கான அவசியம் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் NDA அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும். அதாவது ஒரு தேர்தலுக்கு முன்னால் கூட்டணியாக சந்தித்த ஒரு அமைப்பு தான் NDA. அந்த அமைப்பு வந்து 295 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது வெற்றி தானே. அதை அவர்களால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. ஏன்னா இவர்கள் எதேச்சை அதிகாரமாகவே செயல்பட்டே பழகிவிட்டார்கள். இந்த 10 ஆண்டுகளில் தன்னிச்சையாகவே இருந்துட்டாங்க. அப்படி செயல்பட்டே இவங்க பழகிட்டதுனால இவங்களால் அந்த கூட்டணி ஆட்சி என்பதனை ஜீர்ணிக்கவே முடியல. வாஜ்பாய் வந்து 23 கட்சிகளுடன் ஒரு கூட்டணியை அமைக்க முடிஞ்சது. வெறும் 150 MPக்களை வைத்து காங்கிரஸால் ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க முடிஞ்சது. இவர்களால் அது முடியுமான்னு சாத்தியம் கிடையாது. இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் ஜெகன்மோகன் அரசியல்னால் வேறு வழி இல்லாமல் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு ஒரு ஆதரவு, அதே மாதிரி அங்கே தேஜஸ்வி சூர்யாவுடைய நெருக்கடியினால் வேறு வழி இல்லாமல் நிதிஷ்குமாரோடைய ஆதரவு. இது ரெண்டும் இல்லைன்னா இவர்கள் இது ரெண்டுமே இல்லைன்னு வைங்க, இவர்கள் நிலைமை என்ன? வேற யார் இவர்களுடன் சேருவதற்கு தயாராக இருக்கிறார்கள்? இங்கதான் வந்து திமுக தயாரா பல கட்சிகளோட வைக்கப்பட்ட கள்ள உறவு வைத்து நீங்கள் தப்பிக்கலாம். மற்றபடி இவர்கள் நீங்கள் பட் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்படி ஒரு சூழலில் தொடர் தோல்விகள் வரும்பொழுது பாஜகவுடைய சவால் வெளியிலேருந்து இருக்காது, பாஜகவுடைய சவால் உள்ளிருந்தே வரும், உள்ளிருந்தே கேள்விகள் வரும். எதற்காக இந்த 2 நபர்கள் கோல் வச்சுக்கிறார்கள்? தலைமையை க்வெஸ்சன் பண்ண, ஏன் 2 பீப்புள் ஆர் ரூலிங், ஏன் அவங்க கோல் வச்சணும்? இப்போ நாங்கள் எல்லோரும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், யோகி ஆதித்யநாத் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. மேபி இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். பிகாஸ் அவருக்கு நீங்கள் அவருடைய கேண்டிடேட்டை நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் உங்கள் வீம்புக்கு அவரை மட்டம் தட்டணுன்றதுக்காக நீங்கள் போட்டீங்க, அது அவருடைய பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நிதின் கட்கரி கேள்வி கேட்கலாம், ஏன்னா அவர் RSS உடைய முழு ஆதரவுடன் செயல்படுகிறார். அவர் கேள்வி கேட்கலாம், சிவராஜ் சிங் சௌஹான் கேள்வி கேட்கலாம், 29க்கு 29 சீட்டு அவருடைய மாநிலத்துலேருந்து அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் கேள்வி கேட்கலாம். இவங்கெல்லாம் ரிப்பீட் பர்ஃபார்மர்ஸ். உத்தரப்பிரதேசில் 2 முறை ஆட்சிக்கு யாரும் வந்தது கிடையாது, பாரிங் எப்போவோ காங்கிரஸ் வந்தது தான், அதுக்கு யாருமே வந்தது கிடையாது. அப்போ அவர் வந்திருக்காரு போது அவர் ரிப்பீட் பர்ஃபார்மர். அப்போ அவருடைய கேள்வி என்ன வரும்னா, இதே தொடர்ந்தால், இதே நிலை தொடர்ந்தால் உத்தரப்பிரதேசத்தில் கூட நம்ம தோல்வியை சந்திப்போம், உத்தரப்பிரதேசத்தில் நம்ம தோல்வியை சந்தித்து குஜராத்தில் நம்ம தோல்வியை சந்தித்தால் நம்ம நிலைமை என்ன ஆகும்? காங்கிரஸோட பழைய நிலைமைக்கு பாஜக வர வேண்டிய ஒரு சூழல் வரும். இது வந்து லா ஆஃப் ஆவரேஜஸ், இதை நான் முன்னாடிலே சொல்லிட்டு இருக்கேன். வாட் கோஸ் அப் ஹாஸ் டு கம் டவுன் எவென்ச்சுவலி. அதானா நம்ப முடியாத ஒரு நிலைமையில இருந்துச்சு, இப்போ ஆனால் கை கூட அதை வந்து பார்க்க முடியாது. நம்ப முடியாமலாம் இல்லை, நான் ஆரம்பத்திலே தான் சொல்லிட்டு இருக்கேன், லா ஆஃப் ஆவரேஜஸ் வில் ஹேவ் டு கேட்ச் அப் வித் யூ. ஏன்னா நீ உன் மீது என்ன நம்பிக்கையை வைத்து உன்னை ஆட்சிக்கு கொண்டு வந்தார்களோ
அந்த நம்பிக்கையை நீ தகர்த்து எறிஞ்சிட்ட. இன்ஃபேக்ட் நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி காஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அப்பர் காஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, ஜென்ரல் கேட்டகரி காஸ்ட்னு நான் சொல்கிறேன், இவர்கள் எல்லாருமே பாஜகவை விட்டு விலகுகிறார்கள். அப்போ இவர்கள் விலகும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ்க்கு பெனிஃபிட்டாக போகும். இன்றைக்கி 99 இடங்களை பெற்றிருக்கின்ற காங்கிரஸ் இன்னும் ஒரு 60 இடங்களை பெற்றுவிட்டால் அவர்களால் ஒரு கூட்டணி அரசியல் ஆட்சியை அமைக்க முடியும். சரியா, அது கிச்சடி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அதை பற்றி அவங்களுக்கு என்ன கவலை? அவங்க அப்படிப்பட்ட ஒரு கிச்சடி கவர்மெண்ட்டே அவங்க 10 வருஷம் கொண்டு போனாங்களே, ஏற்கனவே அதுக்கு பழகியிருக்காங்க அவங்க. ஸோ காங்கிரஸ் இன்றைக்கு வேண்டிக் கொண்டிருப்பது, நான் அங்கே பேசக்கூடிய இதில் நான் புரிஞ்சுக்கிட்டது, காங்கிரஸ் அங்கே வேண்டிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, நீங்கள் மோடியே கண்டினியூ பண்ணணும் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும், அப்போ நம்ம ஜெயிச்சிடலாம். ஒரு கால் மோடி ரிமூவ் பண்ணி வேற ஒருத்தர் கொண்டுட்டாங்கன்னா அப்போ ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸாக பார்க்க, புதுரத்தம் பாய்ச்சப்படும். அப்போ அது ஃப்ரெஷ் ஃபேஸாக பார்க்கப்படும் பொழுது பிஜேபிக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கூடாதுன்றதெல்லாம் அவங்க வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த பிஜேபி கோஷ்டிங்களுக்கு தெரியாது, என்னமோ மோடி அப்படியே என்ன சொல்கிறது, மோடி தான் நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது, நார்த் ஆல்ரெடி முடித்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டார், அவர்களுடைய நிலைப்பட மாற்றிக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். சரியா, அப்போ நார்த் டிசைட்ஸ், பல்க் ஆஃப் ஓட்ஸ் அங்கேருந்தான வருது, ஸோ அது டிசைட் பண்ணுது. ஸோ இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தட். ஒரு நல்ல பொலிட்டிக்கல் ஸ்டடியாக தான் ஆனால் பட்ட எங்க இந்திரா காந்தி வந்து புகழின் உச்சத்தில் இருந்தாங்க, அவங்களே அவங்க தோல்வியை சந்திக்கலையா? அப்பவும் சவுத் வந்து என்ன அவங்க பக்கம் நின்றுச்சு ஓரளவுக்கு, நான் சொல்கிற தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட் வந்து அவங்க பக்கம் நின்றுச்சு. சரியா, அது மாதிரி எப்போவுமே யூ ஹாவ் டு லுக் அட் இண்டிகேஷன்ஸ் எங்கேருந்து வரும்னா நார்த்லேருந்து வரும். நார்த்லேருந்து வரக்கூடிய இண்டிகேஷன்ஸ், மோடி வீழ்ச்சியை நோக்கி செல்கிறார், அவர் தோல்வியை நோக்கி செல்கிறார். மோடியை இவர்கள் பிரதமராக வைத்திருந்தால் கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் இவர்கள் தேர்தலில் தோல்வியை சந்திப்பார்கள் என்பதை இப்பொழுதே எழுதி கொடுத்து விடலாம். அன்லெஸ் இவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஏதாவது ஒன்று நடந்து சம்திங் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வந்தால் அது வேறு விஷயம். ஆனால் அதற்கான ஸ்கோப்பிங் இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த கவர்மெண்ட்டு இப்போ நடந்துக்கிட்டு இருக்க கவர்மெண்ட்டை நீங்கள் பார்க்கும்பொழுது இவர்கள் 2009 2014 காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது தெரியுமா, எதுக்காக இருக்கணும்னு தெரியல, ஆனால் இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படி தான் இருக்குது இந்த கவர்மெண்ட். ஓகே, ஸோ யூ ஹவ் டோல்ட் வாட் யூ ஹவ் டோல்ட், லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஆல்ரெடி டோல்ட். நன்றி.